ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ். ஈஸி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 8807984342. நாம் தமிழர் கட்சி மீது ஏதாவது ஒரு சாயத்தை பூசணும், விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்ய திட்டமிட்டு செய்யப்பட்டது. இது எல்லா கட்சிக்குமே பங்கு இருக்கு. திமுக அப்படி உண்மையிலே நல்ல கட்சியா இருந்தா இந்த இடத்துல ரைடு நடக்கிறதுக்கு அவசியம் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நீங்க கட்சி பேரை தூக்கிட்டாலும் சரி, சின்னத்தே ஒண்ணுமே இல்லாம பட்டாலும் சரி, 40 வருஷம் சுயேட்சையா நிற்போம், 40 சின்னத்துல கூட நிற்போம். ஆனா நாம் தமிழர் இந்த கட்சியோட சின்னம் வந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சி கிடைக்கணும் இல்ல? கண்டிப்பா கிடைக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, திராவிட தேசிய கட்சியோட சதியே என்னன்னா, இவங்களுக்கு எதிராக தொடங்கப்படுற எந்த கட்சியும் தொடர்ந்து நடைபெற்றக்கூடாது, பயணம் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது கூட்டணியில கொண்டு வந்துடணுங்கிறது அவங்க அஜெண்டா. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணிக்கு வரவே மாட்டேன். இந்த கூட்டணி அழுத்தம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது இல்ல? கண்டிப்பா இருக்கு. நாம் தமிழர் கட்சி இரண்டாவது உடைக்க போறாங்க, வேற ஒரு இயக்கமா கட்ட போறாங்கிற மாதிரி செய்திகள் வெளியானது. இது வரைக்கும் அந்த சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பழி போட்டாச்சு, இப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தம்பிகள் மீது கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன தோணும், நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தலில் எப்படி செயல்பட போறாங்க, தேர்தல் வியூகம்னா என்ன? இல்ல, எப்பயுமே எங்களோட தேர்தல் வியூகம் எங்க கொள்கை தான், எங்க லட்சியம் தான். அதுல முதல் இடத்துல இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவானன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி சேர்ந்த இடுமோகன் கார்த்தி, சாட்டை துறைமுருகன், உங்கள் மீதும் எண்ணெய் விசாரணை நடந்துச்சு. அந்த எண்ணெய் விசாரணையில் என்ன சார் நடந்துச்சு, அதன் பின்னணி என்ன சார்? எண்ணெய் விசாரணை ஏன் நடந்ததுன்னு முதல்ல எங்களுக்கு புரியலைங்க. நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா, நம்ம வீட்டில் திடீர்னு இருந்தால் காலங்காலத்தில் வந்தாங்க, சோதனை நடத்தினாங்க, பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. யாரோ ஒருத்தரோட நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அவங்க மைண்ட் செட்டில் தான். என்கிட்டலாம் லண்டன்லேருந்து யார்ட்டாவது பேசுறீங்களா அப்படின்னாங்க. இயல்பாக லண்டன்லேருந்து நான் யார்ட்டையும் பேசலை அப்படிங்கிறனால, அப்படி பேசலை அப்படின்னா என்னோடய ஃபோனில் ஒரு நம்பரை சரி பார்த்தாங்க, அந்த எண் இல்லை பார்ப்போம். அப்புறம் என்னோடய கடை நான் ஸ்டுடியோ நடத்துறதுனால அங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா, அங்கேயும் சில நான் ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்தாங்க. எல்லாமே புகைப்படமாக இருந்ததுனால ஏழாந்தது விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எழுதி, ஏழாந்தது விசாரணையிலையுமே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த லண்டன்லேருந்து கொஞ்சம் மாறி ஜெர்மன்லேருந்து சீலன் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் உங்ககிட்ட பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் பெரிய அளவில் வேறு எந்த இது இல்லை அப்படிங்க. அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க, எங்கள் ஃபோனெல்லாம் கைப்பற்றி போயிருந்தாங்க, எல்லாமே எடுத்துருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது, அந்த வழக்கு வந்து 2022 சேலம் பக்கத்தில் ஓமலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வாகன பரிசோதனையில் ஒருத்தவங்களை கைது பண்ணதாகவும், ரெண்டு தம்பிகளை, அவங்க ஏதோ துப்பாக்கி தயாரிக்கக்கூடிய பொருட்கள், நாட்டு துப்பாக்கிகளுக்கான பொருள் மூலப்பொருள் வச்சுருந்ததாகவும், அந்த வழக்கோட விசாரணைக்கு உதவிகரமாக இருப்போம், எங்களை ஒரு சாட்சிகளாக தான் அங்கே விசாரிக்க கூட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கேட்ட கேள்வியிலேருந்து தெரிஞ்சுது. நாங்கள் சொல்லக்கூடிய பதிலிருந்து ஏதாவது அவங்களுக்கு க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட விசாரணை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 8.5 மணி நேரம் 9 மணி நேரம் உள்ளே இருந்தோம், 1 மணி நேரம் கூட பேசிக்கல. ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேட்டு 1 மணி நேரம் அந்த மாதிரி அறையில் ஒத்தையில் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் வந்து அதே கேள்வி திருப்பி கேட்பாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் நடந்தது தானே சொல்ல முடியும். நாங்கள் தான் ஏதாவது இட்டு கட்டி பேசினேனா, மாற்றி கேட்டிங்கன்னா நான் போய் சொல்லலாம். வேறு ஆள் வந்து நீ உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்கலாம், அவர் கேட்டு தெரியாத மாதிரி நீங்கள் கேட்கலாம், ஆனால் எனக்கு நான் பதில் சொன்னது ஒன்று தானே அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் அது பெருசாக இதாகலை. இப்போ நாங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த ரெய்டு நடந்த சூழல் அதை வச்சு நம்ம கவனிக்கின்ற, முதல்ல வந்து விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை இந்தியாவில் முடிய போகிற காலம் வருது. ஸோ அந்த தடையை நீட்டிப்பதற்கு இந்தியா ஒரு வழி தேடுது அப்படிங்கிறத உணர்றோம். என்ன காரணம்னா, இலங்கையில் விடுதலை புலி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வெளிநாடுகளில் பல நாடுகளில் அமைப்பின் தடையே நீங்கிருச்சு, அதை சொல்ல முடியாது. அப்போ இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து குறி வச்சாகணும். அதுக்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியங்கிறது ரொம்ப இந்திய தேசியத்திற்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கும்னு ஏற்கனவே இந்த ஆளுகிற அரசு நினைக்கிறதுனால, நாம் தமிழர் கட்சி மேலே அந்த பழி போட்டு இந்த புதுசாக மீள்கட்டமைப்பு பண்ண நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டின் மூலமாக எங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம், அந்த விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடையும் நீட்டிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சோதனை நடந்திருக்கும் வந்து எங்களோட எண்ணம். இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து பிரபாகரன் அவர்களோட மக்கள் வந்து துவாரகா வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் பேசினாங்க, கூட்டங்கள்லாம் போட்டு பேசினாங்க, அவர்களெல்லாம் வந்து என்ன சோதனை நடத்தாமல் நாம் தமிழ் கட்சி மீதான சோதனை என்ன காரணம்? இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். தமிழ் தேசியத்தில் நாங்கள் மட்டும்தான் அரசியல் நிற்கிறோம், தேர்தல் அரசியல் நிற்கிறோம். இப்போ மற்ற தலைவர்கள்லாம் இயக்க அரசியலில் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன துவாரகா கூட்டு வந்துடுவேன், வந்துக்கிட்டு இருக்காங்க, தலைவரே உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்ட தலைவர்கள், இல்லை அவங்கள வச்சு நிகழ்ச்சி நடத்துகிற அண்ணாமலை போன்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க யார் பக்கமும் போகல. ஸோ இங்கே சிக்கலே தமிழ் தேசியத்தின் அரசியலாக இருக்கக்கூடிய சீமானவர்களும்
நாம் தமிழர் கட்சி தான். அப்போ எங்களோட அமைப்பை முடக்கிறதுக்கு இதில் நம்ம ஒரு ஒரு முன்னாடி நடந்ததை நினைவு கூறணும் அப்படின்னா 2023 பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருக்க அண்ணாமலை அவர்கள் சொன்னார், 2024 அப்புறம் கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கே பாடுபடணும் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அந்த சோதனை முடிஞ்ச மறுநாள் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்க, கைது இவங்க வந்து கைது செய்யப்படுவார்கள், அதாவது கைது செய்யப்படலாம், தேச விரோத கட்சி அப்படின்னு படலாம்ங்கிறது வேற, இவங்க படுவார்கள் அப்படிங்கிறது ஆணையிடுற மாதிரியாது. அதே போல அச்சு ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க, துப்பாக்கியெல்லாம் மாட்டிருக்கு பரிசோதனை, துப்பாக்கின்னு ஒன்றும் மாட்டவே கிடையாது, செல்போன் தான், செல்போன் யார் வீட்டில் தான் இல்லை. அதான் இப்போ சாட்டை துறை முருகன்ட்ட வந்து அவர்களோட வீடியோலாம் கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட என்னென்ன சோதனையின் போது என்னென்ன எடுத்தாங்க, புத்தகங்கள் மற்ற என்னென்ன? இல்லை எங்கிட்ட கைபேசி மட்டும்தான், செல்போனு, அதுக்குள்ள இருந்து மெமரி கார்டு, அதுல இருந்து சிம் கார்டு தான், வேறு எதுவும் புத்தகம் எல்லாமே ஒருவேளை எல்லார் வீட்லேயும் இருந்த புத்தகம் என் வீட்லேயே இருந்ததுனால அதை விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில, நாட்காட்டி புத்தகங்கள் காலண்டர் எல்லாம் பார்த்தாங்க, பெருசாக அதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போகல. விசாரணைக்கு வரும்போதும் நான் காணொலி ரொம்ப நாளாக கொஞ்சம் போடாமல் நிறுத்தி வச்சிருக்கனால அதை பற்றி ஒன்றும் பெருசாக என்ன கேள்வி கேட்கல. கூடுதலாக என்கிட்ட என்ன விசாரிச்சாங்கன்னு பார்த்தா, நான் ரெண்டு முறை தேர்தலில் நின்றுதுனால எப்படி உங்களுக்கு இந்த பணம், என்னோடய வீடும் என் கடையெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கள, எப்படி பணம் இல்லாமல் தேர்தலில் நிற்க முடிஞ்சதா அப்படிங்கிற ஒரு செய்தியை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டாங்க. அந்த பணம் எங்கேருந்து வருது, இந்த பணம் எங்கேருந்து வருது, அந்த சீலன் முருகன்றிருந்து வருதா, அந்த வெளிநாட்டிலேருந்து வருதா அப்படிங்கிற ரீதியாக அவங்களோட கேள்வி இருந்தது. எங்கள் கட்சியே திரள் நீதியில் தான் போகுது, ஒவ்வொரு முறையும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும், அதுபோல் விசாரணை அதிகாரி வந்த இடத்துல இந்த தேர்தலுக்கு நான் வந்து பற்றுச்சீட்டு அடித்து வச்சுருந்தேன், ரசீது சீட்டு, அதே அவங்க பார்த்துருந்தாங்க, ஒரு சீட்டு எடுத்துக்கிட்டோமான்னு கூட கேட்டாங்க. அந்த நூறு கட்டு ஒரு சீட்டு, ஒரு கட்டில் 100 சீட் இருக்குது, 100 கணக்கு கேட்பாங்க, ஏதாவது அமௌண்ட் வேணால் கொடுத்துட்டு எடுத்துக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த விசாரணை தான் நடந்தது, அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, என்னை வந்து தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்களாங்கிற மாதிரி தான் விசாரணை பண்ண போறாங்க, பணம் வெளிநாட்டிலேருந்து வருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு செய்திகள்லையும் வெளியாடுச்சு, அதுக்கு அந்த குற்றச்சாட்டு பதில் இருந்துச்சு. இல்லை அதுதான், அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து அதிகாரி சொன்னாங்க, ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு 11:30 விசாரணை போச்சு, 9 மணிக்கு சொன்னாங்க வெளியில வந்து நியூஸ்ல எல்லாம் வந்து பணம் பரிமாற்றத்துக்காக சோதனை நடக்குதுன்னு சொல்றாங்க, சரி நீங்க பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிடுங்க, இது வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவரோட பேசுனீங்களாங்கிறதுக்காகத்தான் இந்த சோதனையை ஒழிய பணத்துக்கான சோதனை நீங்கள் தெளிவாக பேசிடுங்க அப்படின்னா அவரே எனக்கு சொல்லிட்டு போனார். நான் அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் 11:30 அப்புறம் வந்து எங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கப்புறம் தான் பேசி வாங்கி பார்க்குறேன், இப்போ பண பரிவர்த்தனை அப்படிங்க அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன், மாநில அரசுன்னு ஒரு அரசு இருக்குது, மத்திய அரசுன்னு ஒரு அரசு இருக்குது, நாங்கள் வங்கி கணக்கு எதில் வச்சுருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய அரசு வங்கிகளில் வச்சுருக்கோம், அப்படி பணம் வருதுன்னு இவங்க சந்தேகப்பட்டு நேரடியாக வீட்டுக்கு வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு எங்கள் வங்கி கணக்கை பார்க்க முடியுமா, முடியாது, வங்கி கணக்கில் இவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாங்கி அப்படி கோடி கணக்கில் வாங்கி ஒழிச்சு வைக்கிற அளவுக்குமா இந்த அரசு வேடிக்கை பார்க்கும் நம்புறீங்களா? இது வந்து திட்டமிட்டது, நாம் தமிழர் கட்சி மீது ஏதாவது ஒரு சாயத்தை பூசணும், விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யணும், இந்த ரெண்டு திட்டத்திற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது. இதில் எல்லா கட்சிக்குமே பங்கு இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சது பாரதிய ஜனதா, திமுக அது வேடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, திமுக அப்படி உண்மையிலே நல்ல கட்சியாக இருந்தா இந்த இடத்துல ரெய்டு நடக்கிறதுக்கு அவசியம்ன்றதுன்னு ஒரு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி ஏதாவது ஒன்று எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு நினைக்கிறீங்களா? யாருமே பேசல, எங்கள் அண்ணன் வேல்முருகன் மட்டும் அதை பற்றி பேசியிருந்தாங்க, மற்ற யாருமே பேசல. அரசு தரப்புலையும் சொல்லணும்னாலும் கட்சியிலேருந்து சொல்லியிருந்திருக்கணும், ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். கண்டிப்பாக இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி, பாரதிய ஜனதா எதிர்கட்சி, ஆனால் அண்ணாமலை அவர்கள் மீது யாராவது குறை சொன்னால் கூட தம்பி அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்போது கூட அண்ணன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அது மனிதனை மாண்பு, அந்த மாண்பு இங்கே யார்கிட்டமே இந்த அரசியலில் இங்கே யார்கிட்டமே இல்லை. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து செய்தி ஊடகங்களில் வந்து நாம் தமிழ் கட்சி இரண்டாவது உடைக்க போகிறாங்க, அவங்க வந்து வேற ஒரு இயக்கமாக கட்ட போகிறாங்கிற மாதிரி செய்திகள் வெளியானுச்சு, அந்த செய்திகளுக்கு உங்களோட பதில்? இல்லை அதே தான் நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி மேலே ஏதாவது ஒரு சாயம் பூசணும், அதை அழிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பழி போடணும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இது வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதே தொடர்ச்சியாக பழி போட்டாச்சு, என்னென்ன பழி போட முடியுமோ, பணம் வாங்குறதுலேருந்து வேறு கட்சிக்கு சார்புலேருந்து பெண் பிரச்சனையிலேருந்து எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அவர்கிட்ட மேலே சொன்னால் எடுபடாது, எல்லா நேரத்திலும் பிஜேபி டீம்லேருந்து காசு வாங்கிட்டார், ஒரு கட்சியிலேருந்து ஒரு பெண் பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தம்பிகள் மீது கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், ஏப்பா சீமானன்னு விடுங்கப்பா, எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்னா பொய்யா இருக்குமா அப்படி ஒரு கேள்வியை கொண்டு வந்து நிப்பாட்டான். அப்படி பண்ணும்போது கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, எங்கள் கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளே ஒருத்தர் கட்சியை பிரிக்க பார்க்காரு, அங்கே வேற வேலை நடக்குது, இது எப்படின்னா எங்களுக்குள்ள சண்டை முட்டி விடுறதோ, இதில் ஏதாவது ஒன்று நடந்து நாம் தமிழர் விலகிறாதா, இந்த 7% 7.3% குறைஞ்சிராதா அப்படிங்கிறதா இவங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா கருத்து கணிப்பாளர்களும் இந்த முறை 12% தாண்டும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் ரங்கராஜ் பாண்டே பிஜேபி அவர் எவ்வளோ ஆதரவு உங்களுக்கே தெரியும், அவரே சொல்கிறார் வாய்விட்டு 10 தாண்டிடுவோம், எல்லா கட்சியும் நாம் தமிழர் பின்னாடி போகிறதான் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு வயிற்றுச்சலை கலப்புது, எப்படியாவது நாம் தமிழர் வாக்கு சதத்தை பின்னாடி கொண்டு வரணும், அதுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுகிறாங்க. இந்த எண்ணெயை சோதனைக்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியோட கரும்பு விவசாய சின்னம் வந்து இன்னொரு கட்சிக்கு, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கொடுத்துறாங்க, இந்த கட்சியோட சின்னம் வந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சி கிடைக்கணும்?
இல்லை கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் வரையறை இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் இருந்தாலும் ஒரு வரையறை இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியெல்லாம் இருக்குது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கொடுக்கும்போது ரெண்டு முறை தேர்தல் இருக்கணும், மூணாண்டு ஐடி எல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னு வரையா, அந்த கட்சி ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் போட்டிட்டு இருக்கு. அப்படி இல்லை, நாம் தமிழர் கட்சி ரெண்டு பொது தேர்தலில் மட்டும் இல்லாமல் வேலூர் இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், மற்ற இடையில் நடந்த இடத்துல ஒரு ஐந்து ஆறு தேர்தல்களை இந்த அந்த சின்னத்தை பயன்படுத்தியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 7% வாக்குகளை இந்த சின்னத்திலாம் பெற்றிருக்கோம். இப்போ இதையெல்லாம் மேற்கோள் காட்டி நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை மனு கொடுத்துருவோம். இன்றைக்கி கூட இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறாங்க எங்கள் பொறுப்பாளர்கள். ஒருவேளை அதையும் தாண்டி தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியோட கையாக இருந்திருந்தா, அப்படி தான் நடந்திருந்தா, நாங்கள் நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக கட்டாயம் இந்த சின்னத்தை பெறுவோம். இப்போ எண்ணெய் சோதனைக்கு பிறகு வந்து கட்சியோட சின்னம் பறிபோகுதுங்கிற நிலைமையில வந்து கூட்டணி அழுத்தத்துக்காக தான் செய்கிறாங்க. இது பிஜேபி செய்கிறாங்க, திமுக வந்து பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த கூட்டணி அழுத்தம் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே இவ்வளோ காலம் 14 ஆண்டுகள் தனிச்சு நின்னது இல்லை. அதாவது 3 தேர்தலை சந்தித்து 7% வாக்குகளை வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டு கூட்டணி இல்லாமல் இருந்ததில்லை. குறைஞ்சபட்ச நேரத்தில் எப்படியாவது அவங்களோட கூட்டணி. இங்கே இருக்கக்கூடிய திராவிட தேசிய கட்சிகளோட சதியே என்னன்னா, இவங்களுக்கு எதிராக தொடங்கப்படுற எந்த கட்சியும் தொடர்ந்து நடைபெற்றக்கூடாது, பயணம் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது கூட்டணியில் கொண்டு வந்துடணுங்கிறது அவங்க அஜெண்டா. இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டணிக்கு வரவே மாட்டேங்குது. அப்போ ஏதா இப்போ திமுக என்ன நினைக்கிறான், நம்ம கிட்ட வரலான்னு பரவாயில்ல, ஏதோ ஒரு கட்சியில் போய் அவன் சேரட்டும், ஏன்னா அடுத்த முறை இங்கே வந்துடலாம், கழுது கட்டா குடிச்சவர். இது நம்ம ஊரில் சொல்கிற பழமொழி, இங்கிட்டு போனால் அங்கிட்டு போனோம், மக்களே அப்படி தானே வாக்களிச்சுட்டு இருக்காங்க இவனால. ஏன்னா புதுசாக ஒருத்த மாற்றத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்புறவங்க எல்லாருமே கூட்டணிக்கு போயிடுறாங்க. அப்போ அதை உடைத்து மாற்றம்னா உண்மையிலே மாற்றம் தான், மாற்று அரசியல் இவங்களை பிடிக்காதுன்னா பிடிக்காதான், தனிச்சு தான் நிற்போம் அப்படின்னு சீமான் நிற்கிறாங்க. அப்படி ஒரு சரியான இடத்துல அவர் நின்றக்கூடாது, அவருக்கு என்னெல்லாம் அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்துடலாம். ஆனால் அண்ணன் என்ன நிலைமையில் இருக்கும், உண்மையை சொல்லுதா இருந்தா, நீங்கள் கட்சி பேரே தூக்கிட்டாலும் சரி, நீங்கள் நான் சின்னத்தையே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாலும் சரி, 40 தூரம் சுயேட்சையாக நிற்போம், 40 சின்னத்திலோடு நிற்போம், ஆனால் நாம் தமிழர் நிற்போம். அதில் எந்த மாதிரி இதுக்காக ஒருபோதும் கூட்டணி இல்லை இவங்கிட்ட சீட்டு அப்படி அடிபணியின நோக்கம் நாம் தமிழருக்கு ஒருபோதும் வராது. அதை எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பல மடல் சொல்லியிருக்காரு, உங்களை ஒருபோதும் நான் அடகு வைக்க மாட்டேன், அந்த நம்பிக்கை இருந்தால் என் பின்னாடி வாங்கணும். எந்த தலைவனா இந்த வார்த்தை சொல்லி மேடையில் பார்த்துருக்கீங்களா? பொது மேடையில், மக்கள் மேடையில், நான் கூட அரங்கத்தில் சொன்னால் கூட அது எங்களோட போயிடும், பொது மேடையில் பேசுகிறாரு, உங்களை அடகு வைக்க மாட்டேன் நம்பிக்கை இருந்தால் என் பின்னாடி வாங்க. இந்த வார்த்தை எந்த அரசியல் கட்சியும் சொன்னது கிடையாது, சொன்னதை கண்டிப்பாக காப்பாற்றுவாரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது, தென்காசி தொகுதியில் நீங்கள் போட்டிடுறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தென்காசி தொகுதியில் திமுக அதிமுக தாண்டி வாய்ப்பு இருக்குதா? எந்த அளவுக்கு கலன் உள்ள உரிமை மாதிரி இருக்கு? இல்லை, திமுக அதிமுக தாண்டினா திமுக அதிமுக வந்து வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும்ல. என்ன காரணம்னா, திமுக இந்த வரலாற்றிலே முதல் முறையாக அங்கே போட்டிட்டு ஜெயிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க போட்டிட்டதே கிடையாது, தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வரலாற்றில் திமுக போட்டிட்டு கூட்டணி கட்சி போட்டிட்டதே கிடையாது. ஐயா, கலைஞர்களுக்கு பிடிக்காத தொகுதி, எடுத்த உடனே கூட்டணி கட்சி பதிக்கிற 6-7 முறை காங்கிரஸ் கட்சிக்கும், 3 முறை 4 முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு புதிய தமிழகத்துக்கு இப்படிலாம் ஒதுக்கி, இந்த முறை ஐயா இல்லாத ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்ற பிறகுதான் முதல் முறையா அங்க ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஆர்வத்துல நம்ம சின்ன நின்றுச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல போன முறை வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த முறை ரொம்ப கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப நடப்புல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எங்க அண்ணன் தனுஷ் செம்குமார் இருக்காங்க. இவங்க பேரே எங்கள் தொகுதியில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ ஏன்னா 5 ஆண்டுகளில் மக்கள் நிகழ்ச்சியில் எதுலையுமே அவங்க பங்கெடுக்கல, பாராளுமன்றத்தில் சரியாட்டணும் போய் அங்கே ஆஜராயிருக்காங்க, அரசு அலுவலகங்களில் போய் சரியாக நின்றுருக்காங்க, ஆனால் மக்கள் நிகழ்ச்சிகளை அவர் எங்கேயும் வந்து சேரல. ரெண்டாவது அவர் வந்து, நான் வேளாண்மை பற்றி தெரிஞ்சவன், வேளாண் குடிமகன், வேளாண் பொறியியல் படித்தவன், அங்கே எங்கள் பகுதியில் கொல்லம் டு மதுரை திருமங்கலத்துக்கு 4 வழிச்சாலை போட்டுட்டு இருந்தாங்க, அது விவசாய நிலத்தை அழித்து சாலை போடுறது திட்டம் தான் அதிமுக பிஜேபி ஆட்சி காலத்தில் வந்தது. அப்போ அங்கே மிகப்பெரிய விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு போராட்டம் எடுத்தாங்க. இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு மாற்று வழி பாதையை உருவாக்கி போராடினாங்க, சும்மா காட்டி ரோடு வேணான்னு போராடல. இப்போ எங்களுக்கு கூட அந்த பாதையிலே உடன்பாடு இல்லை நாம் தமிழருக்கு, ஆனால் அந்த சங்கங்கள் இன்னொரு பாதை தர்றோம், விவசாய நிலம் இல்லாத இடத்துல போங்க, அப்படி போகும்போது தூரமும் குறையுது, தொகையும் குறையுது. இந்த திட்டத்தை வச்சுங்க சாமி, எதுக்கு எங்கள் ரோடு போடுறேன்னு சொல்லி எங்கள் விவசாயத்தில் அழிக்கிறீங்கன்னு அவ்வளோ அற்புதமான ஒரு திட்டத்தை வச்சு போராடினாங்க. அப்போ எங்கள் அண்ணன் தனுஷ் அவர்கள், அவர்களுக்காக வாக்கு சேர்க்க அந்த அக்கா கனிமொழி அவர்கள், முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் அந்த விவசாய சங்கத்திற்கே வந்து அவங்க இடத்திற்கே போய், விவசாயம் தெரிஞ்சவர், விவசாய குடும்பத்துக்குள்ளே 400 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அவங்கள கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த சாலை வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த பகுதியில். இப்போ விவசாயி எங்கே போனார்? அதே போல் அவர் அறிவித்த எந்த செயல்படும், அங்கே ஒரு அரசு சட்டக்கல்லூரி, அரசு மருத்துவக்கல்லூரி எங்கள் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை, 5 ஆண்டு முடிய போகுது. மருத்துவமனை தரம் உயர்த்தி ஆகணும்னு சொல்லியிருந்தோம், இன்னை வரைக்கும் உயர்த்தலை. அதாவது சிறுவலுத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 100 பாலை 15 ஆண்டுகளாக மூடிக்கிட்டு இருக்கு, அதை திறந்துருவோம்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் திறக்கலை. என் வயசு 38-39 வயசு, என் வயசுக்கு ஒரு கோரிக்கை அங்கே இருக்குது, 39 வருஷமாக ஒரு கோரிக்கை இருக்குது. என்னோடய வாசுதேவனூர் சட்டமன்ற தொகுதியில் செண்பகொல்லி அணை திட்டம், அதாவது ஐயா காமராஜர் காலத்தில் அந்த அணை பழுதாகி சரி பார்த்துருக்காங்க,
அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வந்த பிறகு அணை உடைந்திருக்கு. அது இத்தனை வருஷமா சரி செய்யப்படலை. இதுல இருக்க சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அணை சரி செய்யப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அணை தமிழ்நாட்டிற்கு சொந்தமான அணை. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? போன வாரம் கூட என் தம்பி ஒருத்தர் மனு போட்டு ஆர்டிஐல மனு போட்டு நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போனப்ப, அது இரு மாநில நதிநீர் பிரச்சனை, நீதிமன்றத்துல பேச முடியாது, அரசாங்கம் பேசுறாங்க. அப்ப இந்த அணை இன்று தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளதா கேரளாவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாங்கிற அளவுக்கு அணையவே காலான்ட்டு தள்ளி விட்டாங்க. 38 வருஷத்துல அதை திருத்துறன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னை வரைக்கும் திக்கல. நான் சத்தியமிட்டு சொல்றேன், இந்த துண்டறிக்கையிலும் கொண்டு வருவாங்க. சண்பகொல்லி அணையை சரி செய்யணும்னு திமுக இந்த துண்டறிக்கையிலும் கொண்டு வரும். நான் சொன்னதுக்காக கொண்டு வராம இருக்க மாட்டாங்க. கொண்டு வரணும்னா ஓட்டு வாங்க முடியாது. ஏன்னா எங்க பகுதி மக்களே பழக்கப்பட்டாங்க, செம்பொழிய போட்டுருக்காங்கப்பா, அப்போ போட்டாங்களா ஓட்டு போட்டுருக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனநிலை வந்துருச்சு. இப்படி இப்ப சங்கரமயில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நெசவாளர்கள் பிரச்சனை இருக்குது, பூ தொழிலாளர் பிரச்சனை இருக்குது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், அதாவது எலுமிச்சை விவசாயம் பெரிய அளவுல கொடி கட்டி பறக்கிற இடம் புளியங்குடி, அங்க தொழிற்சாலைகளை பற்றி பேசல. இப்படி எந்த இடத்துலயுமே, தென்காசிலயே எடுத்தீங்கன்னா குற்றாலம் சுற்றுலா தலைநகரம் என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல. அதே தென்காசியில கடம்பா நதி நதி திட்டம், ஜெயலலிதா காலத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல திட்டம் போடப்பட்டு ஜெயலலிதா காலத்துல நிதி ஒதுக்கி 10 கோடி வந்து ஆரம்ப நிதியா ஒதுக்குனாங்க. இன்னை வரைக்கும் அந்த திட்டம் தொடங்கப்படல. இப்படி நீண்ட கால கோரிக்கையே இன்னும் பெண்டிகில கிடக்கும் போது இவர் கொடுத்த கோரிக்கை எல்லாம் பேசணும்னா அதுக்கு 2 மணி நேரம் தனியா வேணும். தென்காசி தொகுதி சொல்லிட்டீங்க, தமிழ்நாடு அரசு 3 ஆண்டுகளா வந்து திமுக ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக அரசு சரியா செயல்படலன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க? இல்லை, தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் சரியில்லைன்னு சொல்லும் போதே அவங்க தலைவர் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஒரு தலைவர், ஒரு தலைமை சரியா இருந்திருந்தா, தலைமை சரியா நடந்திருந்தா, அவருக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் சரி பார்த்துருப்பாங்க, சரியா நடந்திருப்பாங்க. நீங்க தமிழ்நாடு அரசுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்து யோசிக்க வேணாம். மேல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் உள்ள எவ்வளவு நாளா இருக்காரு? கிட்டத்தட்ட 9 மாத காலம் ஒரு அமைச்சரா இருந்தவர் அமைச்சராகவே உள்ள இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் சமீபத்தில் அவர் பதவி, அது கூட ராஜினாமா செஞ்சாதான் உங்களுக்கு இது கிடைக்கும், ஜாமீன் கிடைக்கும்னு சொன்னதுனால. ஒரு அப்புறம் ஆளுகிற அரசு, ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் உள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். சரி, உன்னோட போச்சா, இன்னொரு அமைச்சர் பொன்முடி அவர் மீதும் வழக்கு எப்படி இப்ப பதவியிலிருந்து நிற்கிறாரு? அதுபோக எங்க பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் KKSSR தங்கந்தனரசு, இங்கிட்டு செல்வ கணபதி இவங்க மேலாம் அந்த விசாரணை திரும்பவும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அமைச்சர்கள் மீதே லஞ்ச லாவணிய குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இது மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 ஆண்டு காலத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வேண்டாம், அடுத்தவங்கள்ட்ட போய் வேண்டாம், அவங்க கட்சிக்குள்ளே பார்த்துக்குறோம். காவல் நிலையத்துக்குள்ளே போய் சண்டை நடக்குது. எங்கள் திருச்சியில் KN நேருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு இன்னொருத்தருக்கும் சண்டை வருது. அவங்க திருச்சி சிவா MPR இருக்கவருக்கும் அமைச்சர் KN இருக்கும், அவங்க ரெண்டு ஆதரவாளர்கள் எங்கே போய் அடிக்கிறாங்க? காவல் நிலையத்தில் புகுந்து சேர்கிற எல்லாம் தூக்கி அடித்து அவர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இன்னை வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்லை, அங்கே ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது அந்த அமைச்சரில் ஒருத்தரை தூக்கிட்டாங்க, MPல ஒருத்தர் நீக்கிட்டு, எதுவுமே நடக்கலையே, பேசி தீர்த்துக்குங்கன்னு முடிச்சு விட்டாங்க. அப்போ அவங்களே பொது இடத்துல வந்து சண்டை போடுறாங்கன்னா, இதே எங்கள் பக்கத்தில் மாவட்டம் தூத்துக்குடி வல்லநாடு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு VAO அவரோட இருப்பிடத்தில் வச்சு அலுவலகத்தில் வச்சு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். என்ன நடந்துருச்சு? இதே விருதுநகர் மாவட்டத்தில் அந்த கொலை நடந்த 2வது நாள் விருதுநகர் மாவட்டத்தில் ஒருத்தர் VAO ஓட ஓட விரட்டி அவர் காவல் நிலையத்துக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சார். நல்ல நேரம் அவர் பகலில் வெட்ட வந்துட்டாங்க, ராத்திரியில் வெட்ட வந்தாலும் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க காவல் நிலையத்தில் பூட்டு போட்டு பூட்டி படுத்துருப்பாங்க நம்மால். அது நம்புறீங்களா? இரவு முழுக்க காவல் நிலையங்கள் எங்களை மாதிரி கிராமத்தில் பூட்டே போட்டுருவோம். ஒரு ஆள் இருப்பார், ஒரு உள்ள இருப்பார், ஒருத்தர் ரவுண்ட்ஸில் இருப்பார். நீங்கள் 11 மணிக்கு மேலே ஆபத்துன்னு காவல் நிலையத்துக்கு போனோம்னா நீங்கள் அவுட்டு தான். அந்த நல்ல வேலை அந்த VAO பகலில் துரத்தப்பட்டார், அதனால உயிரோடு மீட்கப்பட்டார். அப்படி சட்டம் ஒழுங்கும் சரியில்லை. இன்னும் சமீபத்தில் சொல்ல போனீங்கன்னா, தெற்கு பகுதியிலே தென் மாவட்டங்களே பார்த்தீங்கன்னா சாதிய படுகொலைகள் மிக அதிகமாக தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து உயிரிழப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் திமுகவில் இருக்க அதை பற்றி ஒரு வார்த்தை, அது என்ன சம்பவம், இல்லை அது சாதிய படுகொலை கிடையாது, வேறு விதமான படுகொலை தான், அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணலையே. இந்த நேற்று ஒரு ரவுடின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வெட்டி தலையெல்லாம் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவத்தின் தொடர்ச்சி. அப்போ இந்த அரசாங்கம் என்ன ஹியூ பிரான்ச் ஒன்று வச்சிருக்காங்களா, உளவுத்துறை என்ன பண்ணுது? ஒரு முன்கூட்டியே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு கூட பார்க்காம இருக்காங்கன்னா, ஒரு பெரிய வழக்கில் மாட்டின குற்றவாளி அந்த மாவட்டத்தில் வழக்கு நடந்தால் அவர் தாக்கப்படுவார், அப்படின்னா அடுத்த மாவட்டத்தில் வழக்கு நடக்க அப்போ இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ எதுவுமே பண்ணல. சரி, இதுதான் பண்ணலை அப்படின்னு பார்த்தா, 3 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலில் சந்திக்கும் போது வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல திமுக, அதையாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒன்று இலவச பேருந்து, இந்த மகளிருக்கு பேருந்து கொடுத்தா வேணா சொல்லிக்கலாம், அது ஒன்று தான் முறையார் செஞ்சுருக்காங்க. 2வது மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபா அனைத்து மகளிருக்கும் கொடுப்போம். நாங்கள் என்ன கொடுத்தாங்க?
தகுதியுள்ள மகளிர்களுக்கு மட்டும் 1000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் இங்கே இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் அது கொண்டே வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொல்கிறார், ஏவாவில் கட்டாயம் விமான நிலையம் வரணும், அப்போ தான் நாடு வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறாரு. இதே கனிமவளத்து கொள்ளை நடந்துகிட்டு இருக்க போது கனிமவளத்துறை அமைச்சராக இருந்த இது இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, அங்கே நீங்கள் மேகதாதுல வந்து கேரளா கர்நாடகா அணை கட்டுது அப்படின்னா அவங்க அணை கட்டினா நான் என்ன பண்ண முடியும், இவர் அமைச்சர் பேசுகிற பேச்சு. அதே கனிமவளத்துறை போகும்போது அவர் என்ன சொல்றாரு, எல்லா மாநிலத்துக்கும் பொதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்கள் மாநில அமைச்சராக இருக்கணும், பக்கத்து மாநிலத்தில் போய் கேரளாவில் போய் ஒரு கல் எடுக்க முடியல, ஆனால் இங்கிருந்து போகிறத இவங்களால தடுத்து ஒழிக்க முடியும். இப்படி தொடர்ச்சி இங்கே இன்னொருக்கூடிய கசிவு எண்ணெய் கசிவாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கரனில் இருக்க சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கட்டும், 4 வழி 8 வழிச்சாலை சேலம் 8 வழிச்சாலையாக இருக்கலாம், எங்கள் ஊரில் நான் சொன்னேன் 4 வழிச்சாலை திட்டம், இப்படி எல்லா இடத்துலையுமே எந்த பிரச்சனையும் தீர்க்கப்படவே எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக இப்போ நடந்த பெருவெள்ளம் நீங்கள் மறந்துருக்க முடியாது. சென்னை பெருவெள்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தென்காசி மாவட்டத்துக்கு வந்தவன், தூத்துக்குடி பெருவெள்ளம் அதை விட பெரிய பாதிப்பு. சென்னை பெருவெள்ளத்திலையும் இவங்களால வந்து நேர்மையா சரியா நடந்து கையாள முடியல. இங்க இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவர்கள் பேசினாங்க, 4000 கோடி நாங்க செஞ்சு வச்சிருக்கோம், மழை வந்தது தெரியாது போனது தெரியாது, டபுக்குன்னு ஓட்டைகளை போயிரு தண்ணின்னாங்க, எங்க போச்சு இந்த ஒரு இதுல இடம் இந்த பிளாட்டுக்கு விற்கிறது சொல்லுவாங்க தெரியுமா, 10 அடியில் தண்ணி வந்துடும், 10 அடியில் தண்ணும், தண்ணி கீழே வருமா மேலே வருமானு சொல்லலாமா, அப்படி மேலவுக்கு வீட்டுக்கு மேல 10 அடியில் வந்துருச்சு தண்ணி. இப்ப எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இன்ன வரைக்கும் சரியா கணக்கெடுத்து சொல்லல. அங்க தூத்துக்குடியில அவ்வளவு உயிர்கள் கிட்டத்தட்ட மழை பெஞ்சு நின்று 10 நாளைக்கு அப்புறம் உணவு இல்லைங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் நாங்களும் போய் களத்தில் இருந்தோம், 10 நாளைக்கு அப்புறம் கூட உணவு கிடைக்காத இடம் ஒரு தீவாலாம் மாறி போச்சு 4 கிராம். இப்போ இது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சாம்பிள், நீங்கள் மாவட்ட வாரியாக ஒன்று ஒன்றா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா திமுக எது ஒன்றும் சரியாகவே செயல்படும். ஒரு 100 மதிப்பெண் எடுத்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண் எடுக்கலாம், அவங்க திட்டத்தில் கோரி வச்ச கோரிக்கையில் ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், மற்றபடி எதுவுமே அவங்க சரியாக செய்யலை. இங்கே போட்ட பட்ஜெட் இப்போ பாருங்கள், அண்ணன் பிடிஆர் போட்ட பட்ஜெட்டை அப்படியே திருப்பி போட்டிருக்காரு அங்கே அண்ணன் தங்கந்த நர்ஸு. ஒன்னே ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்க போகிறோம், எங்கேருந்து யார் வீட்டு காசுலேருந்து, ஏற்கனவே கடன் நெருக்கடி, இப்படி தான் உங்கள் அப்பா கருணாநிதி அவர்களுக்கு பேனா செலவு வைப்பான்னு சொன்னீங்க, 88 கோடி யார்கிட்ட இருந்த காசு கொடுக்க போறீங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் கருத்துக்க கூட்டத்தில் எழுத்து பேசணும், நீ வச்சு பாரு நான் உடைக்கிறேன்னு சொன்னார், இல்லை இல்லை நாங்கள் வைக்கலை அப்படின்னு விலகிட்டீங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க அப்பா பேர்லேயே புதிய பேருந்து நிலையம் தொடங்குறாங்க கிராம பக்கத்தில், என்ன ஆகி போச்சு, 300 கோடி 330 கோடி அங்கே செலவழிச்சிங்க, மக்களுக்கு ஒரு சரியாக ஒழுங்காக ஒரு கழிவர் இல்லை, குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அங்கே கடை இல்லை, ஆட்டோ ஓட்டுறவங்க திட்டுறாங்க, பேருந்து ஓட்டுறவங்க திட்டுறாங்க, எல்லாருக்கும் ஜலமா. இதில் ஒரு 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 குறுஞ்செய்தி ஒன்று வருது, அவன் நக்கலாவே சொல்லியிருந்தாலுமே நாமளே யோசித்து பார்க்கணும், நாங்களே சென்னை தலைநகரம்னா சென்னை சார் இந்தியா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு சொல்லிட்டோம், சரி இப்போ தெற்கு பகுதிக்கு பஸ் ஏறணும் எங்கப்பா போகணும் அப்படின்னா கிளாம்பாக்கம் போனால் செங்கல்பட்டுங்கிறாங்க, சரி வடக்கு பகுதிக்கு போகணுமா எங்கப்பா மாதவரம் போகணும் திருவள்ளூருங்கிறாங்க, சரி இதெல்லாம் வேண்டாம் விமான நிலையத்துக்கு போயிருவேமா அப்படின்னா அது காஞ்சிபுரத்துக்கு போகுது. அப்போ சரி தமிழ்நாட்டு சென்னையில் என்னதாண்டா இருக்குன்னா சுடுகாடு தான் இது அவன் முன்னாடி ஆண்ட முதல். அப்போ இது என்னன்னா இது தலைநகரமா, தலைநகரத்துக்கு சாம்பிள் என்னது சுடுகாடுன்னு வந்துருச்சுன்னா இது தலைநகரமா பாருங்க, கோயம்பேட்டில் அங்கே என்ன குறை இருந்தது அதை தூக்கி மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, ஒரு தனியார் முதலாளிக்காக இவ்வளவு தூரம் வசதி செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன. அப்போ திமுக 3 ஆண்டு காலத்தில் செய்ய தவறே கிடையாது, அரசியல் நிர்வாகம் தெரியல, நிதி நிர்வாகம் தெரியல, எல்லாவற்றையும் இழந்தா நிற்கிறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் வந்து திமுக அதிமுக விட நீங்கள் வாக்கு வாங்கிடுவீங்களா ஜெயிப்பா, அவங்களே முதல் தத்தேறி கரையேறி தத்தளிச்சு கரையேறாங்களான்னு பார்ப்போம், அவங்களோட நடவடிக்கை அப்படிதான் இருக்குது. பாராளுமன்ற தேர்தல்னால பிஜேபியே காங்கிரஸா இந்திய அளவில் இருக்கும், காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிப்பாங்களான்னு தெரியல, 10 ஆண்டுகளாக வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க, இப்போ ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, இது வந்து அவங்க மறுபடியும் 3வது முறையாக வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா, பிஜேபியோட அரசு எப்படி செயல்பட்டுருக்கு, கோயில் கட்டினா ஆட்சி பிடிப்பதெல்லாம் இப்போ எவ்வளோ எப்பயோ பண்ணிப்பாங்களே, அது அப்படி இல்லை, அது ஒரு இந்து மக்களை ஒரு 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 குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை. அதை தாண்டி தமிழ்நாட்டில் 2 முறை இப்போ இந்திய அளவில் அவங்க ஜெயிச்சவங்க தமிழ்நாட்டில் 1 முறை கூட ஜெயிக்க முடியல, 1 சீட்டு வெல்ல முடியலையே, 0 வரலாம், ஏன்னா இங்கே மதம் இருக்குது, மதவாதம் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இங்கே மதம் உண்டு, மதவாதம் கிடையாது, ஆனால் பிஜேபி மதவாதம் தான், மதவாதத்தோட முதல் நோக்கமே சாதி தான், சாதியை வச்சு எல்லாரையும் பிரித்து பிரித்து அந்த வேலையை தான் பிஜேபி இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே எப்படியாவது கால் ஒன்றிடுமான்னு நினைக்கிறாங்க, நான் இங்கே மட்டும் இல்லை இந்த வட்டம் மேலேயுமே பிஜேபி வராதுங்கிறது என்னுடைய கணிப்பு. என்ன காரணம்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், 15 நாளைக்கு முன்னாடி மட்டும் 350-400 சீட்டுன்னு சொன்னாங்க, இப்போ 300 சீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்போ ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் தொடங்கிருச்சு, நேற்று தான் ஏதோ சமாதானப்படுத்துகிற வேலையை தொடங்கியிருக்காங்க, நம்மளால இருந்தோட தெளிவாக தான் இருக்காங்க, போனதெல்லாம் சாப்பாடு இல்லாமல் அடித்து வரட்டினாங்க, ஏதோ ஏமாற்றி விட்டாங்க, திருப்பி வாபஸ் வாங்கினாங்க, இப்போ இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியும், இது தேர்தல் அவன் 8 மாதம் சோத்தை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கான், அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ஏமாற்ற முடியாது. தம் மாநிலம் முழுக்க இந்தியாவின் பல மாநிலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ பிஜேபி இன்னும் இருக்க இருக்க கருத்து கணிப்பு கீழே வர தொடங்கும். அதையும் தாண்டி என்னன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, 2 முறை அதுக்கு மேலாம் ஒரு கட்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால
இந்த மாதிரி பிஜேபி வருது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா தமிழ்நாட்டுல எப்படியாவது கால் ஊர்ந்துடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க, அது கண்டிப்பா நடக்க வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை வந்து நடைப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க, தாமரை வந்து மலர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி எப்படி செயல்படுது? தென் மாவட்டங்கள்ல வந்து பிஜேபியும் காங்கிரஸ் தான் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது தென் மாவட்டங்கள்ல பிஜேபியோட நிலை என்ன? இல்ல நடைபயணம் போயிருக்க வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இளம் தலைவர் ஆயிட்டாரு, ஒரு ஐபிஎஸ் தலைவர், அதுவே அவருக்கு ஒரு பிராண்டா நிக்குது. அப்ப தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு அவர் ஒரு வேலை செய்யறாரு, அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம். அவர் முயற்சி படுறாரு, நான் இங்க எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி வர, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கள நிறுவனத்துல கட்சி வளர்றதுனா இல்லையே, கட்சி எங்க இருக்கு? இப்ப அவங்க கட்சியில சேர்த்த ஆளெல்லாம் பாருங்க, முன்னாள் என்னால் எம்எல்ஏக்குன்னு இப்போ ஒரு கூப்பிட சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரை சேர்த்திருக்காங்க? முன்னாள் ரவுடி, முன்னாள் கொலகாரன், முன்னாள் கொள்ளக்காரன், பண முதலாளிகள், இவங்களெல்லாம் கட்சியில சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது போல இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி உண்மையிலே களத்துல பாரதிய ஜனதா கட்சி வளரல. நான் நீங்க நாம் தமிழர் இருக்கிறேன், எல்லா கட்சியும் எதிர்த்து பேசணும், அதனாலே நீங்க எல்லாரும் குறைவா மதிப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னொரு ஒரு மாசம் இருக்குமா தெரியல, ஒன்றரை மாசம் ரிசல்ட் வந்துருமா? நீங்க அப்ப தெரிஞ்சுக்கும் பிஜேபியோட உண்மை நிலை என்ன, அவங்க எந்தெந்த தொகுதியிலனா நாங்க இப்படி இருக்கோம் நாங்க அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களோ அங்க எல்லாமே எப்படி இருக்கு உண்மை தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய காசு கொடுக்குற கலாச்சாரத்தை கையில் எடுத்துட்டாங்க. அவங்களே இந்த நடைபயணத்துக்கு 200 ரூபா கொடுத்து ஆள் கூட்டு போறாங்க. சும்மா இல்ல, ஓ பிஜேபி அண்ணாமலை போற பின்னாடி போறவங்க எல்லாம் பிஜேபிக்காரங்க நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கே தெரியும். நான் எங்கள் ஊரில் இருக்க பிஜேபிக்காரங்க சொல்லிதான் சொல்கிறேன், அவங்களுக்கே தெரியும். 200 ரூபா கொடுத்து தான், ஏன்னா நம்ம பகுதியில் வரும்போது கூட்டம் மாறினா என்ன செய்யுது? நான் கேட்குறேன், 2 ஆண்டில் இவ்வளோ கூட்டம் மாறிடுமா? இப்போ நாங்களும் கட்சி இருக்கோம், முதல்ல 1% எடுத்தோம், 4% எடுத்தோம், 7% எடுத்தோம். இவர் அண்ணாமலை வந்தோன்னா அடா அண்ணாமலை கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா மக்கள்? அண்ணாமலை வர தங்காசிக்கு வாங்க எல்லாரும் போயிடுவோம் அப்படின்னு கூட்டிடுவாங்களா? என்னங்க 50 வருஷம் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இருந்தாலே காசு கொடுத்தா கூட்டம் கொடுத்து அப்புறம் அண்ணாமலைன்னு அவ்வளோ பெரிய தலைவரா? அதெல்லாம் கிடையாது. கட்டமைக்கிறாங்க, ஊடகம் அவங்ககிட்ட இருக்கு, ஆட்சி அவங்ககிட்ட இருக்கு, காசு அவங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு, இப்ப ரவுடி அவங்ககிட்ட இருக்கான், அதை வச்சு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க. அது இந்த தேர்தலுக்கு பின்பு அந்த பிம்பம் வந்து உடஞ்சிடும். பிஜேபி இல்லாம காங்கிரஸ் இந்திய அளவுல வந்து ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்டு இருக்காரு. அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், சமூக நீதியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா என்ன? காங்கிரஸ் எல்லாம் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. தமிழ்நாட்டு இந்தியாவில இருக்குங்கிறத ரெண்டா வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ கருணாநிதி அவர்கள் திமுக கூட்டணின்னு ஒன்று காங்கிரஸை தூக்கி வச்சாரோ, எப்போ காமராஜர்னு ஒருத்தர் போனதுக்கப்புறம் காங்கிரஸ் இங்கே இல்லை ஐயா. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் தூக்கி தோளில் மாட்டிக்கிட்டு இப்போ காங்கிரஸோ ஏதோ உயிர் போட சும்மா கொஞ்சம் தூக்கிட்டு அலையிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திராவிட பாரதிய ஜனதா கட்சி மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு திட்டங்கள் இருக்குல்ல, இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தனா காங்கிரஸ் தான். அவங்க தொடங்கி வச்சது தான் இவங்க முடிக்கும். அப்போ நாங்கள் அதை தான் முதலேருந்து சொன்னோம். 2010 எங்கள் அண்ணன் சொன்னார், காங்கிரஸும் பிஜேபியும் வேற வேற கிடையாது, இவங்க சொன்னதை அவங்க செய்வாங்க, அவங்க சொன்னது திமுக அதிமுக வேற வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்னா தான் நிப்பாங்க அப்படின்னு. அது மாதிரிதான் காங்கிரஸ் பிஜேபி, அவங்க தொடங்கினதை இவங்க முடிக்கிறாங்க, இவங்க தொடங்குறதை அவங்க முடிப்பாங்க, இதுல எந்த மாற்றம் கிடையாது. அதனால இந்திய அளவில் அவங்க முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்பவே பாத்தீங்கன்னா திமுக அளவில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே ஜெயிச்ச இடத்துல கிடைக்குமா, ஜெயிக்காத இடத்துல கிடைக்குமா, 4 சீட்டு ஜெயிச்சிடலாமா அப்படிதான் நிக்கிறாங்க. திமுக மேல சவாரி பண்ணி நல்லா புரிஞ்சுங்க, வேணா திமுக சவால் விட சொல்லுங்க காங்கிரஸை, நாங்க தனிச்சு நின்று பத்திரத்துல ஜெயிப்போம்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். கூட்டணி இல்லாம வரவே மாட்டாங்க, ஏதோ ஒரு கூட்டணி, கூட்டணி இல்லாம காங்கிரஸுக்கு இங்க பிழைப்பே ஓடாது. அதனால தமிழ்நாட்டுல அந்த வண்டி செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, யாரையுமே வந்து மொத்தமா நீக்க கூடாது, தற்காலிகமா நீக்கணும், அப்பதான் வந்து கட்சி வளரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. திமுகவில் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து மறுபடியும் சேர்த்திருக்காங்க, மற்ற கட்சிகள் வந்து தற்காலிகமா நீக்கிறாங்க. கன்னியாகுமரியில் நடந்த சேவியர் கொலையில கூட அவர் வந்து ரமேஷ் பாபு வந்து தற்காலிகமாக தான் நீக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் வந்து தொடர்ந்து நீக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்களே, இது வந்து கட்சிக்கு பின்னாடி நினைக்கிறேன். இல்லை அப்படி இல்லை, இது என்னன்னா, ஒரு வளர்ந்து வர்ற கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு முறை இருக்குது, இந்த கட்சிக்கு ஒரு முறை இருக்குது, அந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு முறை இருக்குது. அது நான் பேசுனது பொதுக்குழுல எங்களுக்கான கூட்டங்களில். அப்போ நான் பல கட்சிகளை பார்த்ததுனால அது ஒரு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, நம்ம யாரும் நீக்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த பிள்ளைங்க தானே. ஆனால் இயல்பாக எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அதுபடி நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கள் அண்ணன் என்னை கண்டிச்சு ஒரு 3 மாதம் ஒதுங்கிடுறான் அப்படின்னு சொன்னேன், நான் ஒரு வேளை மன்னிப்பு கேட்டு அண்ணன் என் தப்பு தானே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீக்கப்படுற எல்லோரும் சேர்க்கப்படுறாங்க, அதான் உண்மை. இப்போ 100 பேர் நீக்கப்படான்னு வச்சுங்க, 90 பேரை சேர்த்துறோம். அந்த நடைமுறையில் நீக்கம் வருதுக்கு பதில் தற்காலிக நீக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் சரியா இருக்கும்னே, எதுக்கு நீக்கிக்கிட்டு மறுநாளே சேர்த்துக்கிட்டு அப்படி வேண்டாம் அப்படிங்கிறது என் கருத்தை அங்கே சொல்லியிருந்தேன். அண்ணனுமே அதை சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்குமே நீக்கணுங்கிறது என்ன இல்லை என்று கூட இடையில சொன்னாங்க. இப்போ என்னடா பண்ணுறது,
அன்னைக்கு இப்படி பேசினேன் இப்படி பண்றோம்னா நான் என்ன பண்றது அப்படிங்கும்போது எனக்குமே ஒரு சில இடத்துல பதில் இல்லை. சரி, எங்க பிள்ளைங்களும் அதை உணர்ந்துக்கணும், ஒரு இப்படி எல்லாம் சூழல் வருது அண்ணனுக்கு சங்கடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதே அவங்க உணர்ந்துக்குவாங்க. அந்த ஒரு பொது குழுங்கிறதுனால எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். நான் தமிழ் கட்சியில 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர் நிறுத்தீங்க, இப்ப 20 பேர்களை வந்து சொல்லியிருக்காங்க. நான் தமிழ் கட்சி 2024 தேர்தலில் எப்படி செயல்பட போறாங்க, தேர்தல் வியூகம்னா என்ன? நான் தமிழ் கட்சி இல்லை, எப்பயுமே எங்களோட தேர்தல் வியூகம் எங்கள் கொள்கை தான், எங்கள் லட்சியம் தான். அதுல முதல் இடத்துல நிற்கிறது தனித்து போட்டி, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தனித்து போட்டி நாம் தமிழர். அதுவும் தமிழ்நாடு முழுக்க போட்டிடுது, 234 போட்டியிடுவோம், 40 போட்டியிடுவோம், அதுலேயும் பாதி பெண்கள் கொடுப்போம், இதுலேயும் பாதி பெண், இதுவே எங்களோட தனித்துவம். அது தாண்டி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் இதான் சொன்னால நீண்ட கால கோரிக்கையா 30 வருஷம் 40 வருஷம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்னெடுப்போம். இன்னும் கூடுதலா சொன்னா, இது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்வியை மட்டும்தான் எல்லாரும் முன், உங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர், உங்க கூட்டணிக்கு அப்படிமா, நாங்க கூட்டணி இல்லாதனால எங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர், எங்களோட பிரதமர் வேட்பாளரா தமிழ்நாட்டில் நீண்ட கால திட்டங்களா செயல்படுத்த முடியாம இல்ல குறைகளா இருக்கக்கூடிய அந்த திட்டங்களையே பிரதமர் வேட்பாளர் அறிவிப்போம். இதை தீர்க்கணும்னா அங்க போய் யார் இருக்காங்கிறது ரெண்டாவது, இதை தீர்க்கிறது தான் நம்ம ஓட்டு போட்டோம். பரந்த விமான நிலையம் வேண்டாம்னு ஓட்டு போட்டோம், எட்டு வழிச்சாலை வேண்டாம்னு ஓட்டு போட்டோம், எண்ணூருக்கு அது எண்ணெயில் இருக்கக்கூடிய திட்டங்களை குறைக்கணும்னு சொல்லி ஓட்டு போட்டோம், நாலு வழிச்சாலை வேண்டாம்னு ஓட்டு போட்டோம், அங்கே தூத்துக்குடியில் படுகொலை செஞ்சாங்க அது மாதிரி இன்னொருக்கா நடந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போட்டோம், போன தடவை வெள்ளத்தில் நம்ம பாதிக்கப்பட்டோம் அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஓட்டு போட்டோம். இப்படி எதுக்கெல்லாம் ஓட்டு போட்டோமோ அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது, மறுபடியும் தண்ணிக்குள்ள நம்ம மூழ்கணுமா, இதுக்கு நீங்கள் யாருக்கு வாக்களியும் அவன் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு எங்கள் பிரச்சனைகளை முன்னிடுச்சு இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி.